இமயமலையின் சிகரங்களுக்கு இடையில் அமைந்துள்ள மலானா கிராமம் ஆழமான அகழிகள் மற்றும் பனிக்கட்டி மலைகளால் சூழப்பட்டுள்ளது. சுமார் 1700 பேருக்கு மேல் வசிக்கும் இந்த கிராமம் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமானது. உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் சுற்றி பார்ப்பதற்காக இங்கே வருகிறார்கள். இருப்பினும் மலானாவை அடைவது மிகவும் கடினம். இந்த கிராமத்திற்கு சாலைகள் கிடையாது. மலைப்பாதைகள் வழியாக மட்டுமே அங்கு செல்ல முடியும். பார்வதி பள்ளத்தாக்கின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஜாரி கிராமத்திலிருந்து நேரடியாக ஏறலாம். ஜாரியிலிருந்து மலானாவை அடைய சுமார் 4 மணி நேரம் ஆகும். இந்த கிராமத்துடன் தொடர்புடைய பல வரலாற்று கதைகள், மர்மங்கள் மற்றும் தீர்க்கப்படாத பல கேள்விகள் உள்ளன. இங்குள்ள மக்கள் தங்களை கிரேக்கத்தின் புகழ்பெற்ற மன்னரான மாமன்னர் அலெக்சாண்டரின் சந்ததியினர் என்று கூறிக்கொள்கிறார்கள். அலெக்சாண்டர் இந்துஸ்தானை தாக்கிய போது அவரது வீரர்கள் சிலர் மலானா கிராமத்தில் தஞ்சம் புகுந்தனர். பின்னர் அவர்கள் அங்கேயே இருந்தார்கள் என்று கூறப்படுகின்றது. இங்குள்ள மக்கள் அலெக்சாண்டர் படையைச் சேர்ந்த வீரர்களின் சந்ததியினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இருப்பினும் இது இன்னமும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. அலெக்சாண்டரின் காலத்தில் இருந்த பல விஷயங்கள் மலானா கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அலெக்சாண்டரின் காலத்திலிருந்து ஒரு வாள் இந்த கிராமத்தின் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது. இங்குள்ள மக்கள் கனாஷி என்ற மொழியை பேசுகிறார்கள். இது மிகவும் மர்மமானது. அவர்கள் அதை ஒரு புனித மொழியாக கருதுகிறார்கள். இதன் சிறப்பு என்னவென்றால், இந்த மொழி மலானாவை தவிர உலகில் வேறு எங்கும் பேசப்படுவதில்லை. மேலும் இந்த மொழி மக்கள் வேறு யாருக்கும் புரியாது. இந்த மொழி வெளியாட்களுக்கு கற்பிக்கப்படுவதில்லை. பல நாடுகளில் இந்த மொழி குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மலானாவின் பெரியவர்கள் வெளிநபர்களுடன் கை குலுக்குவதையும் அவர்களை தொடுவதையும் தவிர்க்கிறார்கள். இங்குள்ள கடையிலிருந்து பொருட்களை வாங்கினால் கடைக்காரர்கள் அதை கையில் கொடுப்பதற்கு பதிலாக மேசையில் தான் வைப்பார்கள். மேலும் பொருளுக்கான பணத்தை கூட கையில் வாங்காமல் மேசையில் தான் வைக்க சொல்வார்கள். இருப்பினும் இங்குள்ள இளம் தலைமுறை மக்கள் இந்த விஷயங்களை ஏற்கவில்லை என்றே தெரிகின்றது. இந்த கிராம மக்கள் தங்கள் கிராமத்திற்குள் மட்டுமே திருமணங்களை செய்கின்றனர். கிராமத்திற்கு வெளியே யாராவது திருமணம் செய்து கொண்டால் அவர் சமூகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். இருப்பினும் அத்தகைய நிகழ்வுகள் அரிதாகவே நடக்கிறது. மலானாவில் உள்ள மாளிகைகள் இரவில் அடைக்கப்பட்டிருக்கும். இதனால் பகலில் மட்டுமே வெளிநபர்கள் மலானாவில் அனுமதிக்கப்படுகிறார்கள்.